ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லோரும் மாஸ்டர் பற்றின ஒரு மாசான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மூணு நாள்லேயே பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 110 crore தாண்டிடுச்சுன்னு ட்ரேடர் லிஸ்ட் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏன் எதிர்பார்க்க முடியல அப்படின்னா, இன்னும் எல்லா இடங்களையும் 100% ஆக்குபென்சி தியேட்டர்ஸில் அலோவ் பண்ணலை. அப்படி இருந்துமே மாஸ்டர் படம் 110 crore தாண்டிடுச்சு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸ் தான். இது மூலம் விஜய் அவரோட துப்பாக்கி, கத்தி, தெரி, பைரவா, மர்சல், சர்க்கார், பிகில், அதுக்கடுத்து 8வது படம் மாஸ்டரும் 100 crore தாண்டுது. இது மூலம் சூப்பர் ஸ்டாரை தொடர்ந்து விஜயும் தனது 8 படம் 100 crore வசூலில் ஆட் பண்ணுறாரு. தளபதி பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்குன்னு சும்மாவாக சொல்லிகிட்ருக்கோம். அவரோட படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும், எந்த சுச்சுவேஷன்னாலும் எப்பயுமே ஏதாவது ஒரு இதை பிரேக் பண்ணுறது தான் வழக்கமாக இருக்குது. அது மாதிரி இந்த வட்டம் அது பிரேக் ஆகிருக்க வசூல் ரொம்பவுமே ஒரு சாதிச்சிருக்குன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா 50% ஆக்குபென்சிலையும் இந்த மாதிரி ஒரு டைம்லையும் படம் இவ்வளோ க்ரோஸ் வின் பண்ணியிருக்கா அப்படின்னா, அதுக்கு நம்ம தளபதியும் காரணம், நம்ம ரசிகர்கள் எல்லோரும் தாங்க காரணம். ஹிந்தியில் டப் பண்ணி சக்ஸஸாக ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஹிந்தியில் மாஸ்டர் படத்தை ரீமேக் பண்ண போகிறதா சொல்லிகிட்ருக்காங்கங்க. ஹிந்தியில் அப்படி ரீமேக் பண்ணால் விஜயோட கேரக்டரும் விஜய் சேதுபதி கேரக்டர்லாம் யார் நடிப்பாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் விஜய் சாரும் அதுக்கடுத்து திரும்ப லோகேஷ் கனகராஜும் கூட்டணியில் இன்னொரு படமும் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அஃபிஷியலான அப்டேட் இன்னும் நம்மளுக்கு கிடைக்கல. சென்னை பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் தொடர்ந்து 3 நாளாக 1 crore கிராஸ் பண்ணிட்டு தாங்க இருக்குது. 3 நாள் முடிவில் மொத்தம் 3 crore 33 lakh மேலே கலெக்ட் ஆயிருக்கு. தமிழ்நாடு மொத்தம் ஓவராலாக தொடர்ந்து ஒரு நாளும் 14 crore கிராஸ் பண்ணிட்டு இருந்த லிமிட்டு 3 நாள் முடிவில் மொத்தம் 55 crore கலெக்ட் பண்ணியிருக்கு மாஸ்டர் படம். இது மட்டும் இல்லாமல் யூஏ ஹெல்ப் கண்ட்ரீஸில் ப்ரைமர் பிளஸ் 2 days கலெக்�ன் சேர்ந்து 9 crore 80 lakh மேலே கலெக்ட் ஆயிருக்குங்க. ஆஸ்திரேலியாவில் 3 நாளில் 2 crore 70 lakh கலெக்ட் பண்ணி பிகில் பேட்டை ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணியிருக்கு இந்த படம். இது மூலம் ஆஸ்திரேலியாவில் 1 லிஸ்ட்டில் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் 75% ஆக்குபென்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் மாஸ்டர் படம் அங்கே இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து நியூசிலாண்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா $1 lakh இந்த மாஸ்டர் படம் பீட் பண்ணியிருக்கு. தமிழ் படத்துக்கு இது ரொம்ப ரேரான விஷயம்னு அங்கே இருக்கிறவங்களாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க.